என்ன பேச விடாம நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க. யூ கீப் பை ஃபர்ஸ்ட் ஏ வை வை யூ ஆர் ஆர்கிங் ஃபார் ஒன் கவர்மெண்ட் ஒன் செக்ஷன் கேளுங்க கேட்ட போது தம்பி நீங்க என்ன யூடியூபா நீங்க யூடியூபா கேளுங்கப்பா வேற யாரா கேளுங்க. அதனால் நீங்கள் அதனால் ஜாஸ்தி பேச வேண்டாம். ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் தனிநபர் கமிஷனோட அறிக்கை தமிழக முதலமைச்சர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அறிக்கை சர்ச்சைக்குரியதாகவும் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக காழ்ப்புணர்வு நடவடிக்கை எடுக்கின்ற மாதிரியும் அந்த அறிக்கையினுடைய பரிந்துரைகள் இருக்குது. அந்த அறிக்கையை டோட்டலி இட் ஷுட் பி ரிஜெக்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஏன்னு சொ இருங்க ஏன்னு சொன்னால் ஹிசாபுக்கு அணிய தடைன்னு சொன்னால் அது தவறு. ஹிசாப் அணியறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு பேசக்கூடிய ஒரு செக்ஷன் இன்றைக்கி ஹிந்துக்கள் பெண்கள் நெத்தியில் பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது, கோயிலில் இருந்து கட்டுற கயிறு கையில் கட்டப்படாது, இந்த மாதிரியாக இருக்கின்ற பரிந்துரைகள். இது ஈவாஞ்சலிக்கல் குரூப்போட ரெக்கமெண்டேஷனுங்கிறதுல எங்களுக்கு ரெண்டாவது கருத்து இல்லை. மேலும் ஸோ இம்ப்ராக்டிக்கபிள், ஒரு பள்ளிக்கூடம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்தை சுற்றி இருக்கின்ற பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அங்கே ஆசிரியராக இருக்கக்கூடாதுன்னா அது எந்த மாதிரியாக அதை செயல்படுத்த முடியும், அது எப்படி பெரும்பான்மை சமுதாயத்தை ஒதுக்க முடியும். ஆகவே இது ஏதோ ஒரு மெஜாரிட்டி ரிலிஜனை டார்கெட் பண்ணுறது மாதிரியாக ஜஸ்டிஸ் சந்துருவோட அறிக்கை இருக்குது. ஆகவே இந்த அறிக்கையை தமிழக அரசாங்கம் டோட்டலி இட் ஷுட் பி ரிஜெக்டட். திரு சொல்லியிருக்கு இருங்க செத்து இருங்க. நீங்கள் என்னை பற்றி பேச என்ன பேச விடாமல் நீங்கள் ரொம்ப அதிகமாக பேசுகிறீங்க. யூ கீப் குவைட் ஃபர்ஸ்ட். நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்கள் நெத்தியில் பொட்டு வைக்கப்படாதுன்னா அது யாருக்கு எதிரா சார் ஏன் சொல்லியிருக்கு நெத்தியில் மத அடையாளங்கள் நெத்தியில் வைக்கிறதுக்கே எதிர்ப்பாக இருக்கு சார். எது சார் ஜாதி அடையாளம் இங்கே பாருங்க. நான் பேச விட்டுட்டு நீங்கள் பேசுனா கரெக்டு. ஆ இப்போ என் கையில் சிகப்பு கயிறு கட்டியிருக்கேன், என்ன ஜாதிக்கான கயிறு? இவர் கருப்பு கயிறு கட்டியிருக்கார், என்ன ஜாதிக்கான கயிறு? இது என்ன விஷமோ? ஆகவே சொல்கிறேன்னா இட் இஸ் டார்கெட்டட் அகைன்ஸ்ட் ஹிந்துஸ் பை ஏ ஒரு பர்டிகுலர் ரிட்டையர்ட் ஜட்ஜ். அதனால் இருங்க வரேன். அதனால் அதை ஏற்றுக்க முடியாது. அப்புறம் நெற்றியில் திலகத்திற்கு நெற்றி திலகத்திற்கு அப்ஜெக்ஷன் இருக்குது. அது எப்படி பண்ண முடியும் நீங்கள் நித்த திலகம் வச்சுன்னு வரப்படாதுன்னு சொல்லி எந்த மாதிரியாக பேச முடியும்? அடுத்தது பெரும்பான்மை சமுதாயத்தை அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்துல இருக்கிற மெஜாரிட்டி கம்யூனிட்டி, இவங்க அதுக்கு பேர் டாமினண்ட் கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க. எந்த ஏரியாவில் எந்த கம்யூனிட்டி டாமினண்ட்டு? சவுத்தில் பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணிக்கை கூட இருக்கலாம், வட மேற்கில் பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணிக்கை கூட இருக்கலாம், வடக்கை பார்த்தா வேறு இருக்கலாம். ஆனால் ஜாதி சர்டிஃபிகேட்டையும் அது முதல்ல ஒழிச்சு வைக்கணும்மா. வாட் இஸ் திஸ்? ஆகவே இந்த ஜஸ்டிஸ் சந்துருவோட டோட்டல் ரெக்கமெண்டேஷன்ஸு ஏதோ உள்நோக்கத்தோடு அவர் கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால் இட் ஷுட் பி ரிஜெக்டட். தட் இஸ் அவர் ஸ்டாண்டு. உங்கள் ஸ்டாண்டு என்னவா வேணால் இருந்துட்டு போட்டோம். ஏன் ஒய் ஒய் யூ ஆர் ஆர்கிங் ஃபார் ஒன் கவர்மெண்ட் ஒன் செக்ஷன்? ஆ எந்த கட்சி? ஜாதி கட்சி? ஏன் இப்போ வந்து விசி விசிக்கா ஜாதி கட்சியா இல்லையா? இப்போ விசிக்கா ஜாதி கட்சியா இல்லையா? அதை முதல் இங்கே இருங்க. யூ ஃபர்ஸ்ட் கம் அப். அந்த கலரில் யார் வச்சுக்கிறாப்பா? அதுக்கு தான் கேட்டேன்னா, இவர் வேறு சமுதாயம் நான் வேறு சமுதாயம், என் கையில் நான் சிவப்பு கயிறு கட்டியிருக்கேன். இவர் கொஞ்சம் பாருங்க, அனாவசியமா நீங்க ஒரு மிக மோசமான ரெக்கமெண்டேஷன். நோ ஜஸ்டிஸ் சந்துருஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் மலீஷியஸ். ஐ டெல் தம்பி, இப்போ நான் வந்து சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு, இது எந்த கட்சி? என்ன பண்றது?
லெட் இட் பி யுவர் போதும் ஒருத்தங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டா போதும் தம்பி நீங்க என்ன யூடியூபா கேளுங்க நீங்க யூடியூபா கேளுங்கப்பா வேற யாரும் கேளுங்க அதனால நீங்க அதனால ஜாஸ்தி பேச வேண்டாம் ஏன்னா வேற யாரும் கேளுங்க அப்படி இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு இடையில நீங்க மாத்திரம் தான் வந்து அனாவசியமா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க இந்த இதை நாம ரிஜெக்ட் பண்ணணும்னு கேட்கறது மையக்குழு தீர்மானம் ஆகவே அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மாநில அரசு ஏற்கக்கூடாதுன்னே சொல்கிறோம் தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஷுட் ரிஜெக்ட் ஜஸ்டிஸ் சந்துருஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் அவ்வளோதான் இது எங்கள் ஸ்டாண்டிங் நீங்கள் உங்கள் யூடியூப்பில் வந்து என்ன வேணால் போடுங்க அதை வந்து இங்கே வந்து சர்ச்சையாக கூடாது இவ்வளோ மீடியாஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து வி ஷுட் ரெஸ்பெக்ட் தேர் டைம் ஆல்சோ அதாவது பர்சன்டேஜ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும் ஒரு நிமிஷம் பிஜேபி மட்டும் 9 பாராளுமன்ற தொகுதிகளில் 2வது வந்திருக்கோம் கூட்டணி 12 தொகுதிகளில் 2வது வந்திருக்கு வந்து மொத்தம் 12 தொகுதிகளில் நாங்கள் 2வது இடம் வந்திருக்கோம் 18.6% எங்களுக்கு வாக்கு கிடைச்சிருக்கு மொத்தம் 80,000 என்டிஏக்கு கிடைச்சிருக்கிற வாக்குகள் 80 லட்சம் இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல இப்போதைக்கு 6% ஓட்டு தானே இப்போ குறைஞ்சிருக்கு இருங்க நீங்கள் கேட்டுட்டீங்க பதில் சொல்கிறேன் இருங்க தம்பி நான் சொல்கிறேன் இப்போது போன பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் இந்த பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் திமுக 3 ஆண்டுகளில் 6% ஓட்டு இறங்கியிருக்கா மீதி 2 வருஷத்துல இன்னும் அதிகமாக குறையும் அதனால் திமுக வெற்றி பெற முடியாத சூழ்நிலை ஏற்படும் ஏற்கனவே மத்திய அரசாங்கம் தெளிவாக இருக்குது கரப்ட் செக்ஷனுக்கு மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஆகவே we are very confident about 2026 India's number one AI empowered institution JKKN Admissions open for engineering pharmacy allied health sciences arts nursing and dental JKKN institution Kumarapalayam